சிம்புவை மாதிரி தமிழ் சினிமாவில் நிறைய நல்ல படங்களை மிஸ் பண்ண நடிகர்கள் கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு பல நடிகர்களுக்கு கேரியரை உச்சத்திற்கு கொண்டு போன படங்களில் பாதி படங்கள் சிம்புவுக்கு போயிட்டு வந்த கதை தான். இவ்வளவு ஏன் சமீபத்தில் வெற்றிமாறன் மற்றும் தனுஷ் கூட்டணியில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற வட சென்னை படத்தில் கூட முதல்ல நடிக்க இருந்தவர் சிம்பு தான்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த மாதிரி சிம்பு தமிழ் சினிமாவில் நிறைய சூப்பர் ஹிட் படங்களை மிஸ் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் சிம்பு தனக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொன்ன கதையில் விஷால் நடித்து அந்த படம் பிளாக்பஸ்டரான கதையை படத்தோட தயாரிப்பாளர் ஞானவேல் சமீபத்தில் ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருக்காரு. விஷால் நடிப்பில் ரிலீஸ் ஆன திரைப்படம் திமிரு. 2006 ரிலீஸான இந்த படத்தை இயக்கியவர் தருண் கோபி. சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் ரிலீஸான இந்த திரைப்படம் மாஸ் வெற்றியை ருசிச்சுது. அது மட்டுமல்லாமல் விஷாலுக்கு அதிரடி ஹீரோன்ற பட்டத்தையும் கொடுத்தது. இந்த படத்தோட கதையை முதல்ல சிம்புவுக்கு தான் சொல்லியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். படத்தோட கதையை கேட்ட சிம்பு படத்தில் ஹீரோயினுக்கு தான் முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லி, எனக்கு வெயிட்டான கதாபாத்திரம் இந்த படத்தில் இல்லைன்னு சொல்லி இந்த படத்தில் நடிக்க மறுத்திருக்காரு சிம்பு. அதுக்கப்புறம் திமிரு திரைப்படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றியை ருசிச்சுது. ஒருவேளை சிம்பு திமிரு திரைப்படத்தில் நடிச்சிருந்தா இன்னும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கோன்றதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது.